ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் சான்வி. இன்னைக்கு நம்ம சேனல்ல நல்ல சுவையான பன்னீர் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் இந்த பன்னீர் பிரியாணி செய்யறதுக்காக ஹோம்மேட் பன்னீர் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். வீட்டிலேயே சுலபமாக ஈஸியாக நாமளும் பன்னீர் செய்யலாம். அந்த பன்னீர் எப்படி செய்யறதுன்னு உள்ள வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. இந்த பன்னீர் பிரியாணிக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாம். முதல்ல பன்னீர் எடுத்துக்கோங்க. அந்த பன்னீரை மசாலா தடவி ஊற வைக்க போகிறோம். அதுக்காக மசாலா பேஸ்ட் ரெடி பண்ணலாம். 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூளும் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் உப்பும் எடுத்துக்கோங்க. இது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க. நான் முதல்ல மசாலா பொருட்கள் கம்மியாக தான் எடுத்துருக்கிறேன். தேவைக்கேற்ப யூஸ் பண்ணுறதுக்காக முதல்ல கொஞ்சமாக எடுத்துகிட்டு அப்புறமா எக்ஸ்ட்ரா பொடி எடுத்து மசாலா ரெடி பண்ணி பன்னீரில் அப்ளை பண்ணிவிட்டு ஊற விட போகிறோம். 10 நிமிஷம் பன்னீரை அப்படியே ஊற விட்டுருங்க. அடுத்ததாக ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்து சூடு பண்ணிக்கோங்க. தீயை மீடியத்தில் வச்சுட்டு பன்னீரை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ எல்லா பன்னீரையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். அடுத்ததாக ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 1 டீஸ்பூன் சோம்பு, கொஞ்சம் புதினா இலை, கொஞ்சம் மல்லி இலை, 1 பெரிய துண்டு இஞ்சி, 5 பூண்டு பொருட்கள் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுக்கோங்க. அதில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க, நெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெயும் நெய்யும் சூடானதுக்கப்புறமா நம்ம மசாலா பொருட்கள் சேர்க்கலாம். 1 துண்டு பட்டை, 6 கிராம்பு, 3 ஏலக்காய், 1 பிரியாணி இலை. இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. மசாலா பொருட்கள் நல்லா ஃப்ரை பண்ணதுக்கு அப்புறமா வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1.5 பெரிய வெங்காயம் எடுத்துருக்குறேன். இது அளவில் கொஞ்சம் பெரிய வெங்காயம். நீங்கள் சின்ன வெங்காயமாக இருந்தால் 3 வெங்காயம் எடுத்துக்கோங்க. இந்த வெங்காயம் வதங்குறதுக்காக உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. மூடி போட்டு வேக விடுங்க, அப்போ சீக்கிரமாக வதங்கிடும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு, கலர் நல்லா மாறிடுச்சு. அடுத்ததாக நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய புதினா மல்லி பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். புதினா மல்லி பேஸ்ட்டு சேர்த்து பச்சை வாசனை போகணும். அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்ததாக 2 தக்காளி எடுத்துருக்குறேன். அதையும் நீளமாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மூடி போட்டு வேக விடுங்க, சீக்கிரமாக தக்காளி மசிஞ்சிடும். 1-2 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பாருங்கள். இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சு ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக மசாலா பொடிகள் சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 2.5 டீஸ்பூன் பிரியாணி மசாலா பவுடர், அப்புறமா மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. நான் இந்த பிரியாணி மசாலா வீட்லேயே ரெடி பண்ணது. அடுத்ததாக 3 டேபிள்ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மசாலாவில் இருந்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அது வரைக்கும் நம்ம நல்லா வதக்கணும். பச்சை வாசனையும் நல்லா போனதுக்கப்புறமா தான் நம்ம இதில் அரிசி சேர்க்கலாம். நான் இன்றைக்கி 3 கப்பு பாசுமதி அரிசி எடுத்துருக்கிறேன். அதை 1/2 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுட்டு அந்த தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு அரிசியை இப்போ சேர்த்துக்கலாம். அரிசியை சேர்த்துட்டு லைட்டாக கிளறி விடணும். ரொம்ப கிளறக்கூடாது, அப்புறமா அரிசி உடஞ்சி போகும். லைட்டாக மசாலா கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கக்கூடிய பன்னீர் துண்டுகளாக சேர்த்துக்கலாம். பன்னீர் துண்டுகளையும் சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க, ரொம்ப கலர வேண்டாம். அடுத்ததாக பிரியாணிக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 4.5 கப்பு தண்ணி சேர்க்குறேன். 1 கப் அரிசிக்கு 1.5 கப் தண்ணி. அடுத்ததாக கொஞ்சம் புதினா இலையும் மல்லி இலையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உப்பு கம்மியாக இருக்கிறதுனால கொஞ்சம் கூட சேர்க்குறேன். உப்பு கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும், அப்போ தான் சாதம் வெந்து வரும்போது உப்போட அளவு கரெக்டாக இருக்கும். அடுத்ததாக இப்போ குக்கரை மூடிட்டு வெயிட் போட்டுக்கலாம். தீயை மீடியத்தில் வச்சுக்கோங்க. 1 விசில் வர வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. இப்போ விசில் வந்துடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷர் போனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போது பன்னீர் பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்ல கலர்ஃபுல்லாக சூப்பராக வந்திருக்கு. அரிசி ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் அழகாக உதிரி உதிரியாக வந்திருக்கு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பன்னீர் பிரியாணி நல்ல டேஸ்ட்டாக சுலபமாக ஈஸியாக செய்யலாம். இந்த பன்னீர் பிரியாணியை செய்து பார்த்துட்டு இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபியை பற்றி கமெண்ட் பண்ணுங்கள்.
மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஆல் என்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி. வாழ்க வளத்துடன்.